நம்ம எல்லாரும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதே கண்ணுக்கு முன்னாடி இருக்க நம்ம மூக்கை நம்மளால் ஏன் பார்க்க முடியல? இந்த மாதிரியான 5 வாவ் ஃபேக்ட்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் முன்னையே சொன்ன மாதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க மூக்கை நம்மளால் ஏன் பார்க்க முடியலனா, இது மூக்குக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டால் கூட உங்களுக்கு நார்மலான வீடியோ தான் தெரியும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரெயின் எப்பயுமே தொடர்ந்து கவனிக்க விரும்பவே விரும்பாது. எக்ஸாம்பிளுக்கு, நம்ம கிளாஸில் உட்காந்து கவனிச்சிட்ருப்போம், பட் நம்மளால் ஃபுல்லாக கவனிக்க முடியாது. இதை தான் சயின்டிஸ்ட் அன்கான்ஷியஸ் செலக்டிவ் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, நம்ம இரவு நேரங்களில் பார்க்குற நட்சத்திரங்கள் உண்மையாகவே நிகழ்காலத்தில் தான் பார்த்துட்ருக்கோமா? உண்மையை சொன்னால் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ லைட் ஸ்பீட் எடுத்துக்கிட்டோம்னா 300,000 km/s ட்ராவல் ஆகுது நமக்கு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா, நம்ம சூரியன்லேருந்து வர லைட் நம்ம பூமிக்கு வந்து சேர 8:20 ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம மார்னிங் பார்க்குற சூரியன் வெளிச்சம் கூட பாஸ்ட்டு தான். நம்ம சூரியன்லேருந்து வர வெளிச்சமே எவ்வளோ லேட்னா, நம்ம பார்த்துட்ருக்க நட்சத்திரங்கள் 1,000,000 ஒளியாண்டுகள். அதாவது ஒரு ஒளியாண்டுனா, ஒரு லைட்டை நீங்கள் 1 இயர் ட்ராவல் பண்ண விட்டிங்கன்னா அதான் ஒரு ஒளியாண்டு. ஸோ 1,000,000 ஒளியாண்டுகளை கடந்து வந்துட்டுருக்க நட்சத்திரங்கள் தான் நம்ம கண்ணுக்கு வந்து சேருது. ஸோ நம்ம பார்த்துட்ருக்க ஒவ்வொரு நட்சத்திரமும் பாஸ்ட்டு தான். நம்மளால் ஒரே நேரத்தில் சுவாசிக்கவும் விழுங்கவும் முடியுமா? உண்மையை சொன்னால் முடியவே முடியாதுன்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் குடிக்கிற தண்ணியும் ரெண்டுமே தொண்டை வழியாக தான் உள்ளே போகுது. ஸோ அதே மாதிரி நம்ம சுவாசிக்கிற காற்றும் தொண்டை வழியாக தான் போகுது. ரெண்டுமே ஒரே வழியாக போகிறதால நம்மளால் ஏதோ ஒன்று தான் செய்ய முடியும்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. நம்ம ஏன் கொட்டாய் விடுறோம்? இத்தனை நாளாக கொட்டாய் விடுறதுக்கு என்ன ரீசன் நினச்சிட்டு இருந்தோம்னா, நமக்கு ஆக்சிஜன் லெவல் பத்தலை, அதனால தான் நம்ம கொட்டாய் விடுறோம்னு நினச்சிட்டு வந்திருக்கோம். பட் உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம பிரெயின் ஹீட் ஆகிறதுனால நமக்கு கொஞ்சம் கூலாக காற்று தேவைப்படுது. அதுக்கு தான் நம்ம கொட்டாய் விடுறோம். ஒரு சிபியூ ஹீட் ஆனதும் எப்படி கூலிங் ஃபேன் ரன் ஆகுதோ, அதுபோல் தான் நம்ம பிரெயின் ஹீட்டை குறைக்கிறதுக்கு கொட்டாய் விடுறோம். இந்த விஷயத்தை கேட்டதும் எத்தனை பேர் கொட்டாய் விட்டீங்க? இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரெயினில் மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எதிரிலையோ பக்கத்தில் இருக்கிறவங்க தலையை சொரிஞ்சால் நமக்கும் இச்சிங் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி கொட்டாய் விட்டால் கூட நமக்கும் கொட்டாய் விட தோணும். எல்லோரும் எர்த் குவேக் கேள்விப்பட்டிருப்போம், மூன் குவேக் யாராவது கேள்விப்பட்டிருக்கோம்டா? ஆமாங்க, நம்ம மூணுலேயும் நிலநடுக்கம் ஏற்படும். ஆனால் நம்ம பூமியில் நடக்கிற மாதிரி ஃப்ரீக்குவன்ஸ்வாலாக நிலநடுக்கம் ஏற்படாது, அங்கே எப்பயாவது தான் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பூமியில் நடக்கிற மாதிரி அது நம்ம எர்த்து சர்ஃபேஸ் மேலே நடக்காது, அதாவது க்ரஸ்ட்டு மேலே நடக்காது. ஆனால் மூனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதோடய கோருக்கும் க்ரஸ்ட்டுக்கு இடப்பட்ட இடம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல தான் நிலநடுக்கம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னு இது வரைக்கும் தெரியல, ஆனால் அதுக்கு ஒரு ரீசன் இதாக இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம பூமியிலுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் மூனில் நிலநடுக்கம் நடக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. பட் அது உண்மையா இல்லையான்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 5 வாவ் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பீஸ்.